வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மம் சீதா. இன்றைக்கு நம்ம கேரட் உபயோகப்படுத்தி ஒரு குருமா பண்ண போகிறோம். இதுக்கு காய்கறின்னு பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், கேரட் இது மட்டும் தேவைப்படும். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளே இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு குக்கரில் ஆயில் போட்டுக்கிறேன். கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். இது கூட இப்போது 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கின உடனே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவில் லைட்டாக வந்து கீரிக்கோங்க வெடிச்சிட போகுது. இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதக்கிடலாம். இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே அடுத்தது தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாவே போதும். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு, பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கிடுச்சு, தக்காளியும் லைட்டாக வதங்கிடட்டும். இப்போ வந்து இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறோம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறோம். ரொம்ப கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். குழம்புக்கு தேவையான முழு உப்பும் இப்போ சேர்க்க போகிறது கிடையாது. லைட்டாக நம்ம இது கூட சேர்க்குற கேரட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு குக்கரில் விசில் விட போகிறனால நம்ம அதிகமான உப்பு சேர்க்க வேண்டாம். இப்போ வந்து 1 கப் வந்து நான் கேரட் வெட்டி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்துக்கிறேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவுக்கு இருக்கும். 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமான கேரட். இதுக்கு வந்து ஒரே 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாயும் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம். பச்சை மிளகாய் கீரலை, அதாவது 2 கட் பண்ணி கீரலை, அதனால் காரம் ரொம்ப இருக்காது, ரொம்ப மைல்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இது கூட 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, அதாவது அளவு தெரியலனா கேரட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் இதை மூடி வச்சு 4 விசில் விட போகிறேன். ஏன்னா வந்து கேரட் ரொம்ப சாஃப்டாக இருந்தால் தான் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நமக்கு கேரட் வேகலைன்னா கூட ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்கும், அது வந்து நல்லா இருக்காது. இப்போ வந்து தேங்காய் வந்து அரைச்சிக்கலாம். குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சுக்கலாம். இப்போ வந்து தேங்காயில் ஒரு சில குழம்புக்கெல்லாம் வந்து நான் தேங்காயோட தோல் ரிமூவ் பண்ணிடுறேன். ஜீரணம் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனாலும் தேங்காய் ஊற்றி நம்ம குழம்பு செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா இந்த தோல் ரிமூவ் பண்ணிட்டா ரொம்ப நமக்கு நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப அரையும் போது ரொம்ப நல்லா திப்பி திப்பியாக இல்லாமலாம் ரொம்ப சூப்பராக அரைஞ்சிடும். அதனால் தேங்காயோட தோல் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தேங்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் கட் பண்ணிவிட்டு இது கூட 10 முந்திரி அளவுக்கு நான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு முந்திரி பிடிக்காது இல்லை வேண்டாம்னா நீங்கள் சேர்க்க வேணாம். இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்க்க போகிறேன். அதாவது அரைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், சோம்பு, முந்திரி இது மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இப்போ குக்கர் நல்லா ஆறிடுச்சு, கேரட் நல்லா வெந்துடுச்சு. 4 விசில் வச்சு ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ வந்து அலுமினிய குக்கர் தான் நான் வச்சுருக்கேன், அதனால் நான் ஒரு ஸ்டீல் பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்க போகிறேன். இதை மாற்றியும் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய், முந்திரி, சோம்பு இதை 3ஐயும் அரைச்சும் வச்சுருக்கோம். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கறது அதெல்லாம் சேர்த்துக்கலாம். காரம், உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். காரம் கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம், உப்பு கம்மியாக இருந்தாலும் நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இதை வந்து அடுப்பை பற்ற வச்சுட போகிறேன். தண்ணி எவ்வளோ தேவையோ அதையும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ வந்து 1 பக்கம் முட்டை வேக வச்சுருக்கேன். நமக்கு வந்து முட்டை வந்து இது கூட சேர்த்துக்கிட்டால் நான்வெஜ் மாதிரி இருக்கும், முட்டை சேர்க்கலைன்னா வெஜிடேரியன் மாதிரியும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கேரட் வந்து நான் மறுபடியும் வந்து வேறு பாத்திரத்துக்கு மாறினனால ஒரு கொதி விட்டுட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸான ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது, திப்பி திப்பியாக இருக்கவே இருக்காது தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டனால. இப்போ வந்து நம்ம தேங்காய், முந்திரி, சோம்பு இந்த கலவையை வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் போட்ட உடனே ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படிலாம் இல்லை, ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வந்து இதை கொதிக்க வச்சாவே நமக்கு ரொம்ப நல்லா கேரட் குருமா ரெடி ஆகிடும். இது கூட தேவையான அளவு கொத்தமல்லி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குன்னா நம்ம மிக்சி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். நான் அதே மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நல்லா ஒரு அளவுக்கு திக்காக இருக்குது. இது ஒரு 2 கொதி வந்தோடனே கொத்தமல்லி சேர்த்து
இறக்கிட வேண்டிதான். நான் வந்து முட்டை வேக வச்சு வச்சுருக்கனால கொஞ்சம் வந்து வெஜ்ஜாகவும் நான்வெஜ்ஜாக கொஞ்சமும் மாற்ற போகிறேன். இப்போ வந்து சூப்பராக நல்ல ஒரு கேரட் குருமா, சப்பாத்திக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும், சாப்பாடுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வந்து கேரட் பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி வெந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். நம்ம வந்து குக்கரில் போடும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான், இல்லைன்னா நம்ம டைரெக்டாக அப்படியே கூட பாத்திரத்துலேயே கூட வேக வச்சுக்கலாம். நல்லா மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கேரட் குருமா ஃபுல்லாக ரெடி. நம்ம முட்டை தோலெல்லாம் உரிச்சாச்சு. இதை வந்து கொஞ்சம் நான் வெஜிடேரியனாக முட்டை இதுக்குள்ளேயே சேர்த்துக்கலாம். நான் வந்து தனியாக தான் சேர்த்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம குருமா வந்து முட்டை கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு கேரட் குருமா ரொம்ப சூப்பராக சிம்பிளாக ஒரே ஒரு காய்கறி வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி உருளைக்கிழங்கு மட்டும் கூட நம்ம போட்டு செய்யலாம். பீன்ஸ் வந்து, பீன்ஸ்னால் வந்து கூட எதுனா போட்டால் நல்லாயிருக்கும், ஒரு பட்டாணி அந்த மாதிரி ஊற வச்சு போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப திக்காக ரொம்ப சூப்பராக டேஸ்டியான ஒரு கேரட் குருமா ரொம்ப சீக்கிரமாக தயாராகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலில் வீடியோஸில் சமையல் எல்லாம் வந்துட்டுருக்கு, ஷார்ட்ஸில் வந்து பூனைக்குட்டி எல்லாம் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷார்ட்ஸையும் போய் பாருங்கள். நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் எல்லாம் கொடுங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சீதா. பாய்.